ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆக்சுவலாக நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஸோ 25,000 சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிச்சுங்க. இது உண்மையில் பார்த்தீங்கன்னா செம ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ என்னுடைய கனவு நிறைவேறின மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. உண்மையில் செம ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா இந்த 25,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது நான் இருந்தேன் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ட்ராகன் பால் சீரீஸ் கண்டு இந்த ஒரு சேனல் உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு. இந்த ஒரு 4 இயர்ஸில் நம்ம சேனல் இப்போ தான் 25,000 சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிக்கு. பட் இப்போ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக உண்மையில் எனக்கு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ட்ராகன் பால் கண்டென்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ வேறு எந்த அனிமி பார்த்தீங்கன்னா நான் பெருசாக பார்த்தீங்கன்னா பேச மாட்டேன். லைக் இந்த ஒன் பஞ்ச் மேன் நருட்டோ கூட பார்த்தேன் ஸோ போட்டுட்டு அப்படியே அந்த பாதியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு. பட் இருந்தாலும் இந்த ட்ராகன் பால் கண்டென்ட் மட்டும் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுது, தொடர்ந்து வந்துட்டே தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஆக்சுவலாக எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க, எனக்கு ஒரு ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ராகன் பால் சீரீஸ் பார்த்தீங்கன்னா மாறிச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த ட்ராகன் பால் கண்டென்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ அது இந்த ட்ராகன் பால் கண்டென்ட் போட்டதுக்கு இந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிங்கன்னா, இந்த அளவுக்கு என்னுடைய சேனல் உங்களை வந்து அணிஞ்சிருக்குன்னா உண்மையில எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குங்க. வேற டிராகன் பால் கண்டென்ட் மட்டும் வச்சு 25,000 ஏன் பண்ணது செம்ம வேற லெவலில் ஹாப்பியா இருக்கு. அண்ட் முக்கியமாக இந்த ட்ராகன் பால் ஹக்கை அந்த ஒரு சீரீஸ்க்கு கொடுத்த சப்போர்ட்டால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டுங்க. ஸோ நான் இதில் வரைக்கும் பெருசாக இந்த லைக்ஸ் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கேட்டது கிடையாது, நீங்களே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ ஜஸ்ட்டு ஏதோ ஒரு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா கேட்பேன், பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டேன். பட் இந்த ஒரு சாப்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் கேட்டதுனால என்னுடைய அந்த ரிக்வஸ்ட்டு அக்செப்ட் பண்ணதுனால நீங்கள் இந்த அளவுக்கு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 1000 லைக்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா போச்சுங்க. ஆக்சுவலாக எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 லைக்ஸ் வருது அப்படின்னா ஒரு கேள்விக்குரியாத பார்த்தீங்கன்னா இருக்கும், பெருசாக பார்த்தீங்கன்னா வராது. லைக் இந்த ட்ராகன் பால் ஜி சீரீஸ் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 500 லைக்ஸ் எல்லாம் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப திணறிட்டுருக்கும். பட் இந்த ட்ராகன் பால் ஹக்கை சீரீஸ்க்கு உங்களுடைய சப்போர்ட் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன். அண்டு 25,000 ரீச் பண்ணதுக்கு அது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனாக பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸுங்க. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பேசலாம், நம்ம அந்த கடந்து வந்த பாதைகள் பார்த்தீங்கன்னா பேசலாம். பட் இருந்தாலும் இப்போதைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. ஆக்சுவலாக இதுக்கு அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா தொடர்ந்தால் நல்லா இருக்காது. ஆக்சுவலாக இந்த ட்ராகன் பால் ஹக்கை ஸ்டோரிக்காக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் மேக் பண்ணேன். ஸோ அதனால் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் மேக் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் ஏதோ ஒன்று கொஸ்டின் கேட்கணுமா இருந்தாலுமே ஸோ கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கேளுங்க, நான் அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஐ மீன் அந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். ஸோ அதனால் ஏதோ ஒன்று உங்களுடைய தாட்ஸ் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை வீடியோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா வரும். அதனால் இந்த டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு ஸோ நம்ம ட்ராகன் பால் ஹாக்கை சாப்டர் 8 பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ போன சாப்டர்ஸ்க்கு கொடுத்த மாதிரியே உங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய அந்த அன்பை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு லெவலில் ஒரு மோட்டிவேஷனாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேபி வேறு ஒரு சேனலில் இந்த ஒரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருந்தாலும் நம்ம சேனலுக்காண்டி ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பாருங்கள். அண்ட் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குது, ஐ மீன் நான் கொடுக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையுமே கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம். ஸோ இதோட ஓப்பனிங்ஸ் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக ஒரு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஐ மீன் இந்த மல்டிவர்ஸில் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பேலஸ் பார்த்தீங்கன்னா சங்கலிகால பார்த்தீங்கன்னா பிணைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ மீன் அந்த செலஸ்டியல் மெஜிசன் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருக்காங்க. ஐ மீன் நம்ம செலஸ்டியல் கார்டியன்ஸ் கிட்ட சிக்காமல் இந்த ஒரு மறைக்கப்பட்ட இடத்துல மல்டிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருக்காங்க. அவங்க நம்ம ஜுனோவை கிட்னாப் பண்ணிட்டு வந்தாங்களே, ஆக்சுவலாக நம்ம ஜுனோக்கு சம்திங் ஏதோ பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம பிரிஜின் அப்படிங்கிற ஒரு செலஸ்டியல் மேஜிஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜுனோவை பார்த்தீங்கன்னா கிட்னாப் பண்ணிட்டு வந்தது. ஸோ பயோவில் ஏதோ விளையாட்டு தரம் பண்ணியிருக்கு அப்போ இருக்குது. அதனால் நம்ம ஜுனோக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுருக்கு. அந்த ஒரு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா சார் நம்ம டயர்டாக பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு வேலையை உருப்படியாக பண்ண மாட்டியாடா அப்படின்ட்டு அப்படியே கேட்கும்போது நான் என்ன பண்ணேன், நாளே எதுவும் பண்ண கிடையாதுட்டு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ் பேக் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. நம்ம ஜுனோவை கிட்னாப் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஆக்சுவலாக நம்ம பிரிட்ஜினோட அந்த சிங்க முகம் கண்ட ஒரு மிருகம் பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து நம்ம ஜுனோவை அப்படியே தூக்கி வீச நம்ம ஜுனோ பண்ணால் அப்படியே தன்னுடைய த்ரோன்லேருந்து பறந்து போய் அப்படியே ஒரு செவுத்தில் அடித்து அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே விழுகிற அப்படிங்க. ஸோ அந்த இடத்துல மயங்க போனால் நம்ம ஜுனோ இன்னும் பார்த்தீங்கன்னா எழுந்துக்க கிடையாது. இதை தான் நம்ம டயரா பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்ஜன் கிட்ட பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்காங்க. ஒரு வேலையை உருப்படியாக பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு தயவுலையே அப்படியே திட்டிகிட்டு இருக்க. அண்ட் இன்னொரு மெஜிஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுடைய எனிமை பார்த்தீங்கன்னா நம்மளை விட பார்த்தீங்கன்னா இப்போது அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் இப்போவே நம்ம ஜுனோ கிட்ட இருக்கக்கூடிய அந்த தகவலை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜுனோவை பயன்படுத்தி இந்த பீஸ்டஸ் எங்கே இருக்காங்க, ஐ மீன் அந்த மிருகங்கள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் சீக்கிரமாக அப்படின்ட்டு அந்த செலஸ்டியல் மேஜிஸ் சொல்லும்போது. அண்ட் அதே சமயத்தில் இன்னொரு அந்த ஷேடோவான பர்சன் பண்ணி
சொன்ன பணம் இப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த வெக்க 11 ஆயிருக்கு அப்படி. அதனால பிரிஜன் அண்ட் டைராய் நீங்க ரெண்டு பேரும் போய் அவர்கிட்ட சார் நமக்கு தேவையான அந்த தகவலை தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்ட்டு சார் அவரு அனுப்பிச்சு விட. அண்ட் அதே சமயத்தில் இந்த புக்கம் நம்ம ஜூனோட அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா காட்டுங்க சார். நம்ம ஜூனோ பணம் அப்படி கட்டி போட்ட நிலமையில அப்படியே பரிதாபமாக பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படி. அதே சமயத்தில் நம்ம டைரா அண்ட் அதே சமயத்தில் நம்ம பிரிஜன் இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஜூனோ கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்ட்டு உனக்கு தெரியும், அதனால எந்த ஒரு சிரமம் இல்லாமல் நீயே பார்த்தீங்கன்னா உன்னுடைய வாயிலிருந்து அந்த ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படின்ட்டு நம்ம டைரா அப்படியே மிரட்ட இந்த புக்கம் நம்ம ஜூனோ பணம் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஃபைவ் செலஸ்டியல் பீஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் இங்கே இருக்குன்ட்டு என்னை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கீங்க. பட் அந்த ஒரு விஷயத்தை என்னால் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது அப்படின்ட்டு ஸோ நம்ம ஜூனோ பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. இந்த புக்கம் நம்ம டைராக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கடுப்பாகுது. எதுக்குடா எதுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம டைரா அப்படியே கடுப்பில் கேட்கும்போது நம்ம ஜூனோ பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பட் இருந்தாலும் என்கிட்ட ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்னால் நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஜூனோ பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் அப்படி. ஆக்சுவலாக நீ எனக்கு கிஸ் கொடுக்கணும் சார், கிஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்கான அந்த பதிலை நான் சொல்வேன், நீ கேட்ட கேள்விக்கான அந்த பதில் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் பட் என்னுடைய கண்டிஷனை நீ நிறைவேற்றி ஆகணும் அப்படின்ட்டு ஸோ நம்ம ஜூனோ சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம டைராக்கு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கட்டுப்பாகுது. போட்டு தள்ளிடுண்டா அப்படின்ட்டு நம்ம டைரா சொல்கிற அப்படி. பட் இருந்தாலும் நம்ம ஜூனோ பார்த்தீங்கன்னா இந்த மிரட்டல்களை பார்த்தீங்கன்னா நான் பயப்பட மாட்டேன் ஸோ ஆல்ரெடி ஃப்ரீஸாக இந்த மாதிரி தான் மிரட்டி எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தகவல் எல்லாத்தையும் பார்த்தா பறிச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பார்த்தீங்கன்னா இருக்க ஆரம்பிச்சேன். ஐ மீன் இந்த மெட்டல் ட்ரைனிங்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக பார்த்தீங்கன்னா எடுத்தேன். அதனால் எவன் எப்படி மிரட்டினாலும் நான் பயப்பட மாட்டேன். ஈவன் நான் சாகர நிலைமை வந்தாலுமே அப்பவுமே எங்கிட்ட இருந்து அந்த தகவலை உன்னால் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்க முடியாது. எல்லாத்துக்கும் நான் ப்ரிப்பேராக தான் பார்த்தீங்கன்னா இருக்கேன். கிஸ் கொடுத்தா பதில் கிடைக்கும் அப்படின்ட்டு மசனும் சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம டயராக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிடுது. உன்னை போட்டு தள்ளுறான்ட்டு தன்னுடைய எனர்ஜி பிளாஸ்டரை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண பக்கத்தில் நம்ம பிரிஜன் பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டயராக அடித்து பறக்க விட்டு உனக்கு கிஸ் தானே வேணும் நான் தரேன், உனக்கு எவ்வளோ கிஸ் வேணாலும் நான் தரேன் அப்படின்ட்டு சார் நம்ம பிரிஜன் அப்படியே நம்ம ஜோனோ பக்கத்தில் போகும்போது இல்லை இல்லை நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டேன், ஒரு அழகான பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும், நீ அசிங்கமாக இருக்க நீங்களாம் பார்த்தீங்கன்னா எனக்கு செட் ஆக மாட்டேன், அதனால ஒரு அழகான பொண்ணு கொடுத்தா மட்டும்தான் கேட்ட கேள்விக்கான அந்த பதில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்ட்டு மசனும் சொல்ல. இந்த பக்கம் நம்ம பிரிஜன் பார்த்தீங்கன்னா கடுப்பார் அப்படி யாரை பார்த்துட்டு கேவலமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிஜன் அப்படியே கடுப்பாக அப்படியே நம்ம டைரா வந்து சார் நம்ம பிரிஜனை சமாதானப்படுத்தி இந்த விஷயத்தை நானே பார்த்துக்கிறேன் நானே பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு பைவில் தன்னுடைய வேலை கட்ட ஆரம்பிக்கிறேன் அப்படி. ஆக்சுவலாக தன்னுடைய அந்த அழகான தோற்றத்துக்கு வந்து அப்படியே நம்ம ஜூனோவாக கீஸ் கொடுக்க சார் நம்ம ஜூனோவை பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி. ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு சரி கொடுத்துட்டேன் ஏதோ பொழைச்சி போட்டு நான் விடுறேன், என்னால் உன்னுடைய கிஸ்க்கு ஒரு ரெண்டு குவஸ்டின் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்தை ஜூனோ சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம டைரா பதினா கடுப்பாயிட்டு என்ன விளையாடுறியா அப்படின்ட்டு நம்ம ஜூனோவை கேட்கும்போது ஆக்சுவலாக நான் ஒன்றும் விளையாட கிடையாது, ஸோ இது வந்து ஒரு குவஸ்டின் பதினா முடிஞ்சிருச்சு அடுத்த இன்னொரு குவஸ்டின் பதினா கேட்குறேன் உன்னுடைய அந்த செகண்ட் குவஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க கேளு அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜூனோ அப்படியே சிம்பிளாக சொல்லி முடிக்க என்னடா இதுக்கெல்லாம் பதினா கவுண்ட் பண்ணியா அப்படின்ட்டு நம்ம டைரா பதினா கேட்கும்போது ஆக்சுவலாக நான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன், அதனால் உன்னுடைய அந்த செகண்ட் குவஸ்டின் கூட அந்த ஒரு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா முடிச்சு உனக்கு அந்த கேட்ட கேள்விக்கான அந்த பதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் நீ கொடுத்த அந்த கிஸ்ஸுக்கு. ஸோ உனக்கான அந்த தகவலை நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஜூனோ சிம்பிளாக சொல்லி முடிக்க நம்ம டைரை கடுப்பாக. அண்ட் அதே சமயத்தில் இன்னொரு அந்த ஷேடோவான பர்சன் ஐ மீன் அந்த செலஸ்டியல் மேஜிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு பைவில் பார்த்தீங்கன்னா வர அப்படி. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம டைரா பர்ஜன் சொல்லும்போது இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய அந்த மேஜிக்கல் பவர்ஸை யூஸ் பண்ணி அப்படியே நம்ம ஜூனோவை பார்த்தீங்கன்னா மைக்கர் அப்படி. ஆக்சுவலாக ஜூனோவை சுற்றி நிறைய பொண்ணுங்க இருக்கிற மாதிரி ஒரு இலூஷனை பார்த்தீங்கன்னா உருவாக்கி ஸோ நம்ம ஜூனோவை பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா மயக்கி நீ ஒரு கொஸ்டின் என்ன ஆயிரம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேளு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜூனோ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கட்டுப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் ஸோ எல்லா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுமே ஸோ அந்த தகவலை தெரிஞ்சுட்டு ஒவ்வொருத்தருமே தங்களுடைய அந்த பிரபஞ்சத்துக்கு பயணிச்சிருக்கு. ஸோ நம்ம யூனிவர்ஸ் செவனோட காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் நம்ம லார்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிரபஞ்சத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது கூட நம்ம பைக்கோனை பார்த்தீங்கன்னா நம்ம லார்ட் பேஸ் கூட பார்த்தீங்கன்னா வர அப்படி. நம்ம லார்ட் பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா தெரியல எதுக்காக இவ நம்ம கூட வரான்ட்டு நம்ம பைக்கன்ட்டே கேட்கும்போது ஸோ நம்ம பைக்கன் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த யூனிவர்ஸ் செவன் மேலே தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஈர்ப்பாக பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஜூனோ பார்த்தீங்கன்னா இருந்தாரு. அண்ட் அதே சமயத்தில் இந்த டிராகன் பால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சு மிருகங்களில் ரெண்டு மிருகங்கள் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் அவங்க இங்கே தேடி வரக்கு அதிகமான வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ட்டு நம்ம பைக்கன் பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. அண்ட் அதே சமயத்தில் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே அட்டாக் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டோர்னமெண்ட் அப்போவில் வின் பண்ணிங்களே அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு காரணமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த எதிரிகளுக்கு ஒரு அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ யூனிவர்ஸ் செவனில் இந்த ஜெனோவோட கிங்டமில் யூனிவர்ஸ் செவன் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக யூனிவர்ஸ் செவனை ஃபஸ்ட்டாக வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பைக்கன் பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் இது என்னுடைய வீடு இது என்னுடைய பிரபஞ்சம் அண்டே இதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்தை ரூல் பண்ணிட்டு இருந்தது நான் தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பைக்கன் சொல்லும்போது நம்ம லார்ட் பேஸ்க்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஷாக்குது. என்ன நீ ரூல் பண்ணிட்டு இருந்தி அப்படின்ட்டு நம்ம லார்ட் பேஸ் நம்ம ஷாக்காக கேட்கும்போது ஆமாம் இந்த பிரபஞ்சத்தோட ஃபஸ்ட்டு காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் நான் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை ஸோ மாஸ்டர் டரன் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கலாம் இல்லைனா
நம்ம அபியூஸ் பண்ணா ட்ரைனிங் கொடுக்குற அப்படி இல்லை உனக்கு அவங்கள கூட பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் சொல்லிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பைக்கன் பார்த்தீங்கன்னா சொல்லும்போது ஆக்சுவலாக உன்னுடைய பேர் அதனால தான் எங்கேயோ எனக்கு கேள்விப்பட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்துச்சா பட் அந்த ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன் வீஸ் சொன்னதை பாருங்க நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு நம்ம லார்ட் பேஸ் பண்ணால் சொல்லும்போது அதாவது சமத்தில் இந்த பக்கம் நம்ம பைக்கன் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் எனக்கு தப்பாக எடுத்துக்காது ஆக்சுவலாக ஒரு காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஐ மீன் ஒரு பிரபஞ்சத்தோட ஒரு காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அந்த பிரபஞ்சத்தோட வரலாறு தெரிஞ்சு வச்சிருக்கோன்னு பாஸ்ட்டில் என்ன நினச்சி இந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க அப்படிங்கிற எல்லா நாலேஜுமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் பட் அந்த மாதிரி நீ எதுவும் பண்ண கிடையாது பட் அது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு நம்ம பைக்கன் பார்த்தீங்கன்னா சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம லார்ட் பேஸ் பண்ண ஆக்சுவலாக நீயும் அந்த மாஸ்டர் டர்னுக்கு பண்ண எந்த ஒரு வித்தியாசம் பதிலாக கிடையாது நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் பட் என்ன நீங்கள் ரெண்டு பேர் என்னை கடுப்பேற்றாமல் இருக்க மாட்டேறீங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம லார்ட் பேஸ் பதினா சொல்லும்போது ஸோ டரன் ஆல்ரெடி உங்களை பற்றி பதினா சொல்லியிருக்காரு ஒரு தலைக்கடம் கொண்ட ஒரு காடோட செக்ஷனாக அது நீங்கள் தான் அப்படிங்கிற விஷயத்த ஆல்ரெடி சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஸோ நம்ம பைக்கன் பதினா சொல்லும்போது நம்ம லார்ட் பேஸ்க்கு டக்குன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது ஸோ மாஸ்டர் என்னை பற்றி பதினா பேசினாரு அதுக்கு எப்படி வாய்ப்பாச்சு ஆக்சுவலாக நீ செத்துருப்பில் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பட் எப்படி என்னை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம லார்ட் பேஸ் கேட்கும்போது இந்த பக்கம் நம்ம பைக்கன் பதினா ஸோ இந்த ஒரு விஷயம் உனக்கு தெரியாத போல இருக்குது ஆக்சுவலாக உன்னுடைய மாஸ்டர் ஜஸ்ட் லைக் மீ என்ன மாதிரி தான் ஒரு கரப்டட் கடவுளால் கொல்லப்பட்டு செலஸ்ட்ரியல் உலகத்துக்கு அவர் பார்த்தீங்கன்னா வந்தார் ஸோ செத்து போனதுக்கு அப்புறம் அவர் திரும்ப இந்த செலஸ்ட்ரியல் உலகத்துக்கு வந்துட்டு ஒரு செலஸ்ட்ரியல் கார்டியனாக பார்த்தீங்கன்னா மாறினார் அதுக்கப்புறம் பல வருஷங்கள் நான் அவர் ஒரு நல்ல நண்பர்களாக பார்த்தீங்கன்னா இருந்தோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பைக்கன் சொல்லும்போது என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்போது அவர் இப்போ எப்படி இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம லார்ட் பேஸ் கேட்கும்போது ஸோ நம்ம பைக்கன் பார்த்தீங்க ஆக்சுவலாக அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இறந்துட்டார் ஸோ அவர் இந்த கடைசியை போட்ட அந்த மிகப்பெரிய ஒரு யுத்தத்தில் கார்டியன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலுக்கு பார்த்தீங்கன்னா உட்பட்டாங்க ஸோ அந்த சமயத்தில் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பைக்கன் சொல்லும்போது அப்படியே நம்ம லார்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக சேடாகிறாரு ஸோ அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம யூனிவர்சிக்ஸை பார்த்தீங்கன்னா காட்டாங்க யூனிவர்சிக்ஸில் நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படிங்க ஆக்சுவலாக நம்ம கோக்கு பார்த்தீங்க ஸோ நம்ம பைக்கன் சொன்னால் அந்த ஒரு விஷயங்களை பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா அப்படி இந்த பவர்ஃபுல்னா அந்த பேஸ் நம்மளுடைய பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா இருக்குது பட் அது எந்த இடத்துல இருக்குது ஸோ அதை தேடி பார்த்தீங்கன்னா யாரோ வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அவங்க கூட நம்ம ஃபைட் பண்ணணும் போல இருக்குது பட் அதுக்கு முன்னாடி ஐ மீன் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பீஸ்ட் என்னென்ட்டு நம்ம கண்டுபிடிச்சாங்கன்னுட்டு ஸோ நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா அப்படி ஆக்சுவலாக வேடஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா வர கிடையாது ஸோ அதனால் வேடஸ் இருந்தாவாச்சு நமக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் அவங்களும் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை அண்டு இந்த யூனிவர்ஸை பற்றி நம்மளுக்கு பெருசாக நாலேஜ் பார்த்தீங்கன்னா இல்லை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம கோக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சுப்ரீம் கையோட அந்த ஞாபகம் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குதுங்க ஆக்சுவலாக அவங்களால நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ அவங்க கிட்டே நம்ம உதவி கேட்கலாம் அப்படின்ட்டு நம்ம கோக்கு தன்னுடைய அந்த டெலிபோர்டேஷன் பவர்ஸை யூஸ் பண்ணி ஸோ அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது நம்ம கோக்குவோட பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியல ஆக்சுவலாக இந்த சுப்ரீம் கையோட அந்த உலகம் இந்த பிரபஞ்சத்தில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா தெரியல ஸோ அதனால் அவங்களுடைய கீயை சென்ஸ் பண்ண நம்ம கோக்குவால் பார்த்தீங்கன்னா முடியல என்ன பண்ணுறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு நம்ம கோக்கு அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம வேடஸ் பண்ண இதை பற்றி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக நம்ம கோக்குக்கு இந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் இந்த பாடங்கள் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஐ மீன் இந்த யூனிவர்ஸை பற்றி இந்த பற்றி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம காடோட செக்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தால் நம்ம வேடஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கெல்லாம் நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா செவி கொடுத்து பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டோம் அப்படிங்க ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்குது ஆக்சுவலாக நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஸோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காடோட செக்ஷனை பார்த்தீங்கன்னா மாறணும் நான் ஆல்ரெடி நான் லார்ட் பேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராமிஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ தயவு செஞ்சு இந்த போரிங்கான அந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லாமல் ஜஸ்ட் என்னை பலசலையாக்கிறதுக்கான அந்த முயற்சி மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுங்க அப்படின்ட்டு நம்ம வேடஸ் பார்த்தீங்கன்னா இல்லை நீ ஒரு காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக பார்த்தீங்கன்னா மாறப்போற ஃபஸ்ட்டு நம்மளுடைய அந்த பிரபஞ்சத்தோட அந்த அறிவாற்றலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு ஸோ நம்ம வேடஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலாக யூனிவர்ஸ் சிக்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் ஒன் எனக்கு தெரிஞ்சு எல்லா பிரபஞ்சங்களையும் பார்த்தீங்கன்னா காமனான ஒரு டீட்டெயில்ஸ் தாங்க ஆக்சுவலாக இந்த ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காமனான டீட்டெயில்ஸ் தான் ஐ மீன் ரியல் ஸ்டோரி கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லலை ஆக்சுவலாக இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டமில் ஐ மீன் இந்த யூனிவர்ஸோட அடிப்பகுதியில் தான் இந்த டீமனோட அந்த ரியலும் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த டீமன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்வாங்க அண்ட் அதுக்கு மேலே இந்த மோட்டலோட உலகம் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இந்த மோட்டல்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வாழ்வாங்க அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மோஸ் அப்படிங்கிற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த காஸ்மோஸில் இந்த கடவுள்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க ஐ மீன் இந்த லார்ட் ஆஃப் லார்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கிங் காய் கிங் யமா இந்த மாதிரி இந்த கடவுள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காங்க அதெல்லாம் இந்த காஸ்மோஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அந்த இடத்துல தான் சொர்க்கோ நரகோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த இடத்துல தான் கிங் யமா கூட பார்த்தீங்கன்னா வாழ்வார் அதே சமயத்தில் ஸோ அந்த இடத்துக்கு மேலே தான் இந்த காய்களோட அந்த டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அந்த டைமென்ஷன் தான் பார்த்தீங்க இந்த காய்களோட உலகம் அந்த சீக்ரெட் வேர்ல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அந்த காயோட அந்த டைமென்ஷனில் நடுப்பகுதியில் இந்த சுப்ரீம் பிளானட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த காட் ஆஃப் கிரியேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வாழ்வாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வியாடஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த மோட்டல் இந்த காஸ்மோஸ்க்கு எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு டைமென்ஷனில் இந்த காய்களோட உலகம் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இதை எதுக்கு பார்த்தீங்கன்னா சேராமல் தனிப்பட்ட இந்த பிரபஞ்சத்தோட தனிப்பட்ட ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வியாடஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஆக்சுவலாக லைக் நம்ம காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட அந்த பிளானட் எப்படி இருக்கோ எப்படி தனிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கோ அதேமாதிரி இந்த காய்களோட உலகம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானதானே ஆக்சுவலாக
ஒன்று கிரியேட் பண்ணுறது, இன்னொன்று அழிக்கிறது. அதனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வேடஸ் நம்ம கோக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம். அப்படி ஒரு விஷயத்தை நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறோம். அப்படி அதே சமயத்தில் இல்லையாயி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த மைதனை பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஸோ நம்மளுடைய பிளான்ட் அண்ட் அந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா இந்த அவுட் சைடு தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த குளோபலுக்கு தனிப்பட்ட ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம வெளியே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஐ மீன் இந்த குளோபல் தாண்டி வெளியே இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு பார்த்தா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டன்ட் டெலிபோர்டேஷனை பயன்படுத்தி அந்த ஒரு ஐ மீன் இந்த காயோட அந்த டைமென்ஷனை பார்த்தா செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி. ஸோ அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம கோக்குக்கு பார்த்தா அந்த ஒரு சிக்னல் பார்த்தீங்கன்னா கிடச்சது, ஐ மீன் அந்த கீ எனர்ஜி பார்த்தீங்கன்னா கிடச்சது. ஸோ ஃபைனலாக நம்ம கோக்கு பார்த்தா நம்ம சுப்ரீம் காயோட அந்த சீக்ரெட் பிளான்ட் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து டெலிபோர்ட்டாய் அப்படியே நம்ம சுப்ரீம் காயோட அந்த பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்தார் அப்படி. ஸோ இந்த இடத்துல நம்ம புதுசாக பிறந்த அந்த சுப்ரீம் காயுமே அவருடைய அந்த அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சுப்ரீம் காய்க்கு இந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கா அப்படிங்க. எப்படி நம்ம பேரஸ் நம்ம கார்டு செக்ஷன் நம்ம கோக்குக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கா அப்படியோ அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ நம்ம சுப்ரீம் காய் பார்த்தா நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா அப்படி. ஆனால் அதே சமயத்தில் அந்த இடத்துக்கு நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா வந்தார் அப்படி. கோக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஷாக் ஆகிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் ஸோ உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது அப்படின்ட்டு கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய உதவி எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக பார்த்தீங்கன்னா தேவைப்படுது அப்படின்ட்டு நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. இதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சுக்கலாங்க. ஸோ பாதி தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மீதி பதிய ஈவினிங் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ இனிமேல் தான் சிறப்பான தரமான சம்பவம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போது நம்ம தலைவர் திரும்ப வேற லெவலில் பார்த்தீங்கன்னா வர அப்படி. சரதி சமத்தில் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் பக்கமாக பார்த்தீங்கன்னா ஃபுல் சாப்டர் பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. ஸோ அதனால தான் இதை நான் பாதியாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாதி பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.